ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, மெட்ரோஜெல் சிரப் ஆர் டேப்லெட் இல்லை ஃப்ளைஜெல் சிரப் ஆர் டேப்லெட் எதுவாக இருந்தாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறு வந்துட்டு ஒன்றே ஒன்று தான், அது மெட்ரோனிடாசோல். இந்த மூலக்கூறு பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மெட்ரோஜெல்னுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, ஏன் டாக்டர்ஸ் இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, இதில் என்ன பயன்கள் எல்லாம் இருக்குது, எதுக்காக டாக்டர்ஸ் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க என்பதை தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி இந்த மெட்ரோஜெல்னுடைய சைட் எஃபெக்ட், பக்க விளைவுகள் என்னென்ன என்பதையும் தெரிஞ்சுப்போம். இந்த மெட்ரோஜெல் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, எப்படி நம்ம நோய் தொற்றுலேருந்து நம்மளை வந்து காப்பாற்றுது என்பதையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மெட்ரோஜெல்னுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். ஏன் டாக்டர்ஸ் வந்துட்டு இதை பயன்படுத்துகிறாங்க, எது என்ன காரணம் என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, இந்த மெட்ரோஜெல் வந்துட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் மெடிசனாக நம்ம உடம்புக்குள்ளே போய் செயல்படுது. ஸோ இதனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் தொற்றுகளுடைய கிருமிகளுக்கு எதிராக வந்துட்டு இந்த மெட்ரோஜெல் வந்து செயல்படுது, நோய் கிருமிகளை வந்துட்டு இது வந்து அழிக்குது. முக்கியமாக இந்த மெட்ரோஜெல் வந்துட்டு பாக்டீரியா அண்ட் பேராசைட்ஸுக்கு எதிராக செயல்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுலேருந்து நம்மளை வந்து பாதுகாக்குது. அதே மாதிரி லிவரில் இருக்கக்கூடிய நோய் தொற்று, வயிற்றில் இருக்கக்கூடிய நோய் தொற்று, நம்மளுடைய சிறு மற்றும் பெருங்குடலில் இருக்கக்கூடிய பேராசைட்ஸ், பாக்டீரியாஸ் அண்டு வஜினா, பிரெயின், ஹார்ட், லங்ஸ், போன் அண்டு ஸ்கின், முக்கியமான ஆர்கன் உறுப்புகளில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இந்த பேராசைட்ஸ் அண்ட் பாக்டீரியாஸால் ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து இந்த மெட்ரோஜெல் வந்து நம்மளுக்கு பாதுகாக்குது. இன்னொரு ஹெல்ப்பையும் பண்ணுது. அது என்னென்னா, நமக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சர்ஜரி நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், நோய் தொற்றுகளிலிருந்து இது நம்மளை பாதுகாக்க, நோய் தொற்று ஏற்படாமல் அதை தடுக்கவும் இந்த மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மெட்ரோஜெல்லை டென்டல்லையும் பயன்படுத்துகிறாங்க, அதாவது பற்கள் சம்மந்தப்பட்ட நோய் தொற்றுக்கள்லேருந்து, இன்ஃபெக்ஷன்லேருந்து குணப்படுத்தவும், லெக் அல்சர்லேருந்து, ப்ரெஷர் ஷோர்லேருந்து குணப்படுத்தவும் இந்த மெட்ரோஜெல்லை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. அண்ட் இந்த மெடிசனை வந்துட்டு நம்ம டாக்டருடைய அட்வைஸ் படி தான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். சாப்பிட்டதுக்கு முன்னாடி இதை சாப்பிடக்கூடாது, உங்களுடைய டாக்டர் அட்வைஸ் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி என்ன டைமுக்கு நீங்கள் இந்த மெடிசனை சாப்பிட்றீங்களோ டெய்லி அதே டைமுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மெடிசனை வந்து சாப்பிடுங்க. இதனுடைய டோசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய நோயினுடைய கண்டிஷனுக்கு ஏற்ப, அளவுக்கு ஏற்ப மாறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப டாக்டர்ஸ் வந்து முடிவு பண்ணுவாங்க இது என்ன எம்ஜி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மாத்திரையை நீங்கள் அவங்க என்ன டைமிங் சொல்லியிருக்காங்களோ அந்த டைமிங் அந்த டோசேஜ் நீங்கள் தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான நோய் தொற்றுகள்லேருந்து, இன்ஃபெக்ஷன்லேருந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்து இந்த மெட்ரோஜெல்ல முக்கியமான ரெண்டு விஷயத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. ஒன்று வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இன்னொன்று வந்து பேராசைட் இன்ஃபெக்ஷன். இந்த ரெண்டு இன்ஃபெக்ஷன்லேருந்து குணம் அடைய தான் இந்த மெட்ரோஜெல் வந்து டாக்டர்ஸ் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்டீரியாஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே அதிகமாக வளருவதை, அதிகமாக பரவுவதை வந்துட்டு இந்த மெட்ரோஜெல் டேப்லெட் வந்து கண்ட்ரோல் பண்ணி இந்த பாக்டீரியாஸ் வந்து வளருவதை தடுத்து அதை சாவடித்து திரும்பவும் இந்த மாதிரியான பாக்டீரியாஸ் நம்ம உடம்புக்குள்ளே வராத அளவுக்கு இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, நம்மளை பாதுகாக்குது. அண்ட் இந்த மெடிசனை வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை கொடுக்கலாம். அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும், குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களுக்கும் இதை கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை கொல்லக்கூடிய ஒரு மெடிசனாக இருக்கிறதுனால, ஒரு ஆன்டி மெடிசனாக இருக்கிறதுனால வந்துட்டு, ஆன்டிபயோட்டிக் மெடிசனாக இருக்கிறதுனால, ஸோ நமக்கு வந்துட்டு சின்ன சின்ன நோய் தொற்றுலேருந்து பாதுகாக்க இந்த மெட்ரோஜெல் வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அண்ட் இந்த மெட்ரோஜெல்லை வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம லிவர், வயிறு, குடல், அப்புறம் வஜினா, பிரெயின், மூளை, இதயம், நுரையீரல், எலும்பு, அப்புறம் நம்மளுடைய தோல், அங்கே இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸை வந்துட்டு சாவடித்து, அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன நுண்ணுயிரிகளையும் வந்து சாவடித்து அங்கே அதனால் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், நோய் தொற்றுகள்லேருந்து நம்மளை காப்பாற்றுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்டீரியாஸ் வந்து திரும்பவும் வளர விடாமல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்னா, அந்த பாக்டீரியாஸினுடைய டிஎன்ஏ வந்துட்டு இது பாதிக்குது. ஸோ அதனுடைய டிஎன்ஏவை வந்துட்டு இந்த மருந்து வந்து பாதிக்கிறதுனால அந்த பாக்டீரியாவில் இன்னொரு குட்டி போட முடியாது. ஸோ அந்த டிஎன்ஏ பாதிக்கிறதுனால அதனுடைய உறுப்பு செயலிருந்து அது அங்கேயே அழிஞ்சு போகுது. ஸோ அதனால் புதுசாக பாக்டீரியா வளர விடாமல் தடுக்கிறது, ஸோ இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை பாதுகாக்கு
பாதுகாக்குது இந்த மெடிசன். இப்படி தான் இது நம்ம உடம்புக்குள்ளே போய் வேலை செஞ்சு நம்ம உடம்புல இருக்கிற பேக்டீரியாஸினுடைய டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணி அதை வளர விடாமல் கண்ட்ரோல் பண்ணி நம்மளை பாதுகாக்குது. பார்த்துடலாம், இந்த மருந்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு சைட் எஃபெக்ட் எதுவும் கிடையாது. சிலது மட்டும்தான் இருக்குது, ஹெட் ஏக், உங்களுடைய உதடு வந்துட்டு ட்ரையாக காஞ்சி போயிடும், அப்புறம் குமட்டல் இருக்கும், அப்புறம் உங்களுடைய வாயில் வந்துட்டு ஒரு மெட்டல் டேஸ்ட் இருக்கும். இவ்வளோ தான் வந்துட்டு சைட் எஃபெக்டாக சொல்லியிருக்காங்க. இதை தவிர பெரிய அளவுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் கிடையாது. ஸோ இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் சரி, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களும் சரி, எடுத்துக்கொள்ள பாதுகாப்பான ஒரு மருந்து தான். உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மெடிசனை உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி எடுத்துக்கோங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க இந்த மருந்தை எடுத்துக்காதீங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு மருந்தை எடுத்துக்கக்கூடாது. ஸோ இது உங்களுக்கு சில சைட் எஃபெக்டை ஏற்படுத்தும். ஸோ அதனால் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸை எடுத்துக்கிட்டு இந்த மாத்திரையை எடுத்துக்காதீங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். ஒரு இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த மெடிசன் எந்த அளவுக்கு பயன்படுது என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.